வணக்கம் குரு பெயர் பலன்கள் இந்த ஆண்டு இரண்டாயிரத்தி இருபதுல நவம்பர் பத்தொன்பதாம் தேதி குரு தனுஷ் ராசியிலிருந்து மகர ராசிக்கு பெயர்ச்சி அடைகிறார் இந்த குரு நீச்சம் பெறபோது நீச்சல் அடைகிற குருவா இருந்தாலும் சனியோட இணையம் குருவா இருக்கிறதால நீச்சல் பங்கம் அடையும் சோ நீச்சல் தன்மை முழுமையா இருக்காது அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம் பொதுவாக குருவுடைய பார்வை இருந்தால் அந்த ராசிகளுக்கு சுபத் தன்மைகள் உண்டு குரு எந்தெந்த ராசிகளை பார்வையிடுறார் ரிஷபம் கடகம் கன்னி இந்த மூணு ராசிகளை குரு பாக்கிறதுனால உங்களுக்கு இந்த மூன்று ராசியை சேர்ந்தவர்களுக்கு நீங்கள் அந்த ராசியை சேர்ந்தவராக இருந்தால் உங்களுக்கு அதிகமான நல்ல பலன்களை தரும் என்ன மாதிரியான நல்ல பலன் குரு தருவார் பொருளாதார பிரச்சனை இருந்தால் அதை வந்து சால்வ் பண்ணி கொடுக்கும் குழந்தை பாக்கியம் திருமணம் சுப காரியங்கள் வேலை வருமானம் அதுக்கப்புறம் உங்களுக்கு வேறு ஏதாவது சிக்கல்கள் நோய்கள் இதெல்லாம் இருந்தனால் குரு பார்வை ஏற்படும் பொழுது இதெல்லாம் தீர்க்கக்கூடிய ஒரு காலம் அப்படின்னு அடிப்படையான அர்த்தம் குரு பொதுவாக ரெண்டு ஐந்து ஏழு ஒன்பது பதினொன்று இந்த இடங்களில் குரு இருக்கும் பொழுது அவர் அந்த ராசிகளுக்கு அதிகமான நன்மைகளை தராரு இரண்டாம் இடத்தில் குரு வந்தால் ஒரு ராசிக்கு இரண்டாம் இடத்தில் குரு வந்தால் அவர்களுக்கு பொருளாதார ரீதியாக குடும்ப பிரச்சனை ரீதியாக ப்ளஸ் அவங்களுடைய வாக்குஸ்தானம் அந்த ரெண்டில் வந்து குரு வரும்போது குடும்ப நல்ல விஷயங்கள் நடக்கிறதுக்கும் வாய்ப்புகளை கொடுக்கும் அஞ்சில் குரு வந்தால் என்ன பண்ணும் ஐந்து மீஞ்ச பலன் கொடுக்கும் ஸோ ஐந்துங்கிறது உங்களுடைய அச்சீவ்மெண்ட்ஸ் நீங்கள் உங்களுடைய ஆசை உங்களுடைய கனவு உங்களுடைய டிட்டர்மினேஷன் உங்களுடைய எண்ணங்கள் எய்ம் என்ன இருக்கோ அதெல்லாம் நோக்கி ஒரு பயணத்தில் வெற்றியை கொடுக்கும் இது ஐந்து குழந்தை பாக்கியமும் தரும் அதுக்கடுத்தது ஏழு திருமணம் தொழில் கூட்டு தொழில் இதெல்லாம் வந்து உங்கள் குருவுடைய பார்வை ஏற்படும் அதாவது குருவுடைய பொசிஷன் ஒன்பதில் குரு வந்தால் பாக்கியம் அதிர்ஷ்டம் நீங்கள் தொட்டெல்லாம் துலங்குன்னு அர்த்தம் பதினொன்றில் குரு வந்தால் லாபம் ஸோ குரு இந்த இடங்களுக்கெல்லாம் ரொம்ப விசேஷமான ஒரு கிரகமாக எடுத்துக்கலாம் இந்த ஆண்டு வரக்கூடிய இந்த குரு பயிற்சி ஏழு மாதங்கள் மகரமில் இருக்கும் அதுக்கப்புறம் அதிசார பயிற்சியாக ஒரு ஐந்து மாதங்கள் சில டிரான்ஸி நடக்கப்போகுது அது ஏப்ரல் ஐந்தாம் தேதி இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் அங்கேருந்து ஏப்ரல் மே ஜூன் ஜூலை ஆகஸ்ட் ஐந்து மாதங்கள் அதிசாரமாக கும்பத்துக்கு போகும் மறுபடியும் மகரத்தில் வரும் இதுதான் குரு பயிற்சியுடைய ஒரு கால அளவாக எடுத்துக்கலாம் என்னென்ன ராசிகளுக்கு என்னென்ன மாதிரியான பலன்கள் தனித்தனிய வீழ்ச்சலாம் நம்ம பார்ப்போம் ரிஷபராசி ரிஷபராசிக்கு குரு பயிற்சி என்ன பண்ணும் ஸ்திரமான ராசி ரிஷபராசி எப்போவுமே ஒரு ஸ்திரத்தன்மை நான் என்ன பண்ணணுன்னா அதான் பண்ணுவேன் இன்னொருத்திட்ட போய் வணங்கி வ வளைந்தெல்லாம் நான் போக மாட்டேன் அப்படிங்கிற ஒரு ராசி ரிஷபம் நல்ல ராசி சுபமான ராசி சுக்கரனுடைய ஒரு ராசி ரிஷபத்தில் குரு பார்வை இந்த முறை நல்லா இருக்கான்னு பார்த்தீங்கன்னா மகரத்தில் குரு மகரத்தில் குரு போயிட்டாருன்னா குருவுடைய பார்வை ரிஷபத்தில் விடணும் ரிஷபத்தில் குரு பார்வை இருந்ததுன்னா சுபமான பலன் நடக்கும் ரிஷப ரிஷபராசிக்காரங்களெலாம் ஏதாவது எதிர்பார்ப்புகள் இருக்குது சுபமான எதிர்பார்ப்புகள்லாம் என்ன ரொம்ப வருஷமாக வந்து பார்த்திங்கன்னா அதாவது கிட்டத்தட்ட லாஸ்ட் த்ரீ இயர்ஸ் ரிஷபத்துக்கு வந்து அஷ்டமத்து சனி கஷ்டப்படுத்தியிருக்கும் இப்போ சனியுடைய பயிற்சியும் உங்களுக்கு வந்து ஃபேவராக இருக்குது குருவும் ஒன்பதில் வந்திருக்கார் குரு சனி இணைவு ஸோ ரிஷபத்துக்கு வந்து கரியர் வைஸ் ஒரு பெரிய மாற்றத்தை எதிர்பார்த்துட்ருக்கிறீங்க காத்துட்ருக்கிறீங்க ரொம்ப வருஷமாக நான் ட்ரை பண்ணிகிட்டே இருக்கேன் இது நடக்கல அது நடக்கலை ஃபாரின் போன நடக்கல படிப்பு சரியாக கிடைக்கல வேலை கிடைக்கல வருமானம் இல்லை லொக்கேஷன் சேஞ்ச் ஆகலை இந்த மாதிரி நிறைய எதிர்பார்ப்புகள் இருந்ததுன்னா இந்த குரு பயிற்சியும் சனி கூடவே இருக்கிறதுனால இன்னொரு ரிஷபத்துக்கு குரு நீச்சமாக போகிறது ரொம்ப நல்லது ஏன்னா அவருக்கு வந்து அது ஒரு பாவ கிரகமாக இருக்குது பொதுவாக குரு வந்து சுபகிரகமாக இருந்தாலும் ரிஷபத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு பாவ கிரகம் இந்த கிரகம் வந்து உங்களுக்கு நீச்சமாக போகிறதுனால குருவுடைய பார்வை ரிஷபத்தில் விழுறதுனால உங்களுக்கு எதிர்பார்க்கக்கூடிய நன்மைகள் தானாகவே நடக்கும்னு அர்த்தம் முதல்ல குரு பார்வை ஒருத்தர் மேலே விழுந்தாலே மைண்ட் வந்து ஒரு ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் அவங்களுக்கு என்னென்ன நல்லது நடக்குமோ அதுக்கேற்ற மாதிரி என்ன ஓட்டங்கள் அந்த மைண்ட் செட் கொடுக்கும் ரிஷபத்துக்கு குரு பார்வை ஃபேவரட் இது ஃபர்ஸ்ட் பாயிண்ட்டாக எடுத்துக்கலாம் அடுத்தது இந்த குருவுடைய பார்வை எங்கே விழுது கடகமில் கடகம் வந்து ரிஷபத்துக்கு தேர்ட் ஹவுஸ் ஸோ உங்களுடைய சகோதர சகோதரிகளுக்கு ஏதோ நல்லது நடக்கணும்னு நீங்கள் நினச்சிங்கன்னா அது இந்த குரு பார்வையால் ஏற்படும் உங்கள் பிரதர்ஸ் ஆர் சிஸ்டர்ஸ் இருக்காங்க அவங்க கல்யாணம் பண்ணி வைக்கணும் இல்லை அவங்களுக்கு மேரேஜுக்கு ஏதாவது ப்ரொப்போசல் ரெடி பண்ணணும் இல்லை வேறு ஏதாவது சப்போர்ட் பண்ணணும் இதுக்கு ஃபேவராக இருக்கும் அவங்களுடைய ஜாப் ரிலேட்டாக நீங்கள் ஏதாவது ஹெல்ப் பண்ண போகிறீங்கன்னா அதுவும் ஃபேவராக இருக்கும் இதெல்லாம் இந்த குருவுடைய பார்வை ஏற்படுத்தி கொடுக்கும் அடுத்தது குருவுடைய பார்வை கண்ணியில் விழுது இந்த கண்ணியில் குரு பார்வை இருந்தால் ரிஷப ராசிக்காரர்களாம் குழந்தை வேணும்னு யாரெல்லாம் ஆசைப்பட்றீங்களோ அவங்களுக்கு இந்த குரு பார்வை பலனை கொடுக்கும் அதில் உள்ள முயற்சியில் இருக்கிறீங்க இல்லை அதுக்கு ஒரு வேண்டுதல் பண்ணிட்டுருக்கிறீங்க ரொம்ப வருஷமாக எதிர்பார்த்துட்டு இருக்கிறீங்க அப்படின்னா குரு பார்வை கண்ணியில் விழும்போது ரிஷபத்துக்கு குழந்தை பிறப்புக்குண்டான ஒரு பிராப்தம் உண்டுன்னு அர்த்தம் திருமணத்துக்கும் பிராப்தம் இருக்கா அஞ்சாம் இடத்துல வந்து குரு பார்த்தாலும் அதேமாதிரி குரு வந்து ஒரு ராசிக்கு ஒன்பதாம் இடத்துல போனாலும் திருமண பிராப்தம் உண்டு கல்யாண பேச்சு சுபமான பேச்சு கல்யாண விவாக உண்டான ஒரு முதலீடு இதெல்லாம் வந்து உங்களுக்கு நடக்கிறதுக்கு வாய்ப்புகள் உண்டு தங்கம் வாங்கும் வாய்ப்பும் உண்டு இதுக்கெல்லாம் கூட பலன்களில் ரிஷபத்தை பொறுத்த வரைக்கும் தங்கம் விலை அதிகமாக போயிட்டுருக்கு இருந்தாலும் அந்த ராசிக்காரர்கள் ஏதாவது கொஞ்சமாவது வாங்குறதுக்கு ஒரு வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுக்கும் இதெல்லாம் ரிஷபத்துக்கு ரொம்ப ஃபேவராக இருக்குன்னு நம்ம எடுத்துக்கலாம் அடுத்தது குரு பொதுவாக ரிஷபத்துக்கு ஃபேவரான பிளானட்டா இல்லை அன்ஃபேவரான பிளானட்டான்னு கேட்டிங்கன்னா அன்ஃபேவரபுள் பிளானட் தான் ஏன்னா லார்ட் ஆஃப் எயிட் அண்ட் லெவன் எட்டு பதினொன்று கூடிய குரு வந்து பெரிய நன்மைகளை செய்கிறதுனாலும் கூட அடிப்படையில் நம்ம எல்லாருக்குமே குரு ரொம்ப முக்கியமான ஒரு கிரகம் குரு நல்லா இருந்தால் மட்டும்தான் ஒரு மனிதனுடைய பொருளாதாரம் நல்லா இருக்கும் அவனுக்கு வாழ்க்கையில் தேவையான நல்ல விஷயங்கள் நடக்கும் அந்த நல்ல விஷயங்கள் நடக்குன்னா குரு நல்லா இருக்கணும் உங்கள் சுய ஜாதகத்தை நீங்கள் லக்னம் என்ன ரிஷப லக்னமாகவே இருக்கிறீங்களா இல்லை வேறு லக்னத்தை சேர்ந்துருக்கிறீங்களா அந்த இடத்துல குரு எந்த பொசிஷனாக இருக்கார் அவர் எந்த ஹவுஸில் இருக்கார் எந்த பாவத்தில் இருக்கார் எந்த சாரமில் இருக்கார் எந்த நட்சத்திரமில் இருக்கார் இதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டா தான் குரு உங்களுக்கு இந்த பயிற்சியில் என்ன நன்மை செய்யப்போனாலும் நீங்கள் புரிஞ்சிக்க முடியும் இப்போ நீங்கள் ஒன்றும் இல்லை ரிஷப லக்னம்லேயே பிறந்திருக்கீங்கன்னு வச்சுப்போம் சுய ஜாதகத்தை ஆறாம் இடத்துல குரு இப்போ குரு வந்து ஒன்பதில் ஆறாம் இடத்துல குருனா என்ன எதிரில் வந்து வீழ்த்திறது கடனை குறைக்கிறது கடனை வாங்குறது அப்புறம் கடன் அடைக்கிறது கடன் மூலியமான சுப பலனை அனுபவிக்கிறது சில பேருக்கு பார்த்தீங்கன்னா கடன் வாங்கி கடன் வாங்கி வீடு வாகனம் அவங்களுடைய ஜுவல்லு அவங்களுடைய எல்லா விஷயமும் கடன் வாங்கியே பண்ணுவாங்க ஆனால் அந்த கடனை வந்து பிஸ்னஸ் அடைச்சிருவாங்க அப்போ அந்த மாதிரி ஒரு பலனும் குரு கொடுக்கும் இந்த முறை அவர் வேலை உங்கள் ரிஷப லக்னமாக இருந்து குரு ஆறாம் இடத்துல இருந்தாலும் இந்த குரு உங்களுக்கு நடக்கும் பொழுது இந்த ஒன்பதில் போகக்கூடிய குரு சுபமான பலனை ஏற்படுத்தும் ஸோ உங்கள் பேர்த் சாட் நீங்கள் செக் பண்ணி பார்க்கணும் குரு எந்த இடத்துல பொசிஷனாக இருக்கணும் அதுக்கு நீங்கள் இந்த லைஃப் ஃபாரஸ்கோப் டாட் இன் அப்படின்ற வெப்சைட்டை யூஸ் பண்ணி உங்களோட செல் சுய ஜாதகத்தை நீங்கள் வந்து டவுன்லோட் பண்ணி செக் பண்ணி பார்க்கலாம் குரு தசையும் நடக்குதான்னு செக் பண்ணி பாருங்கள் ரிஷபத்தை பொறுத்த வரைக்கும் இந்த குரு பயிற்சி நன்மை தான் இந்த வருஷம் இன்னொரு விஷயம் என்ன இப்போ நவம்பர் மாதம் பத்தொன்பதாம் தேதி இந்த குரு பயிற்சி நடக்குது இந்த குரு பயிற்சி நடக்கும்பொழுது ரெண்டாயிரத்தி இருபதில் ரெண்டாயிரத்தி இருபத்தொன்று எடுத்து பாருங்கள் அப்படியே இந்த குரு அதிசாரமாக பயிற்சி வரும் அப்போ அதிகாரமாக என்னென்னா ஒரு ஒரு ராசியை வந்து முன்கூட்டியே அது கிடக்க ஆரம்பிக்கும் அது ஒரு ஐந்து மாதங்கள் ஸோ சிக்ஸ்டி பர்சன்ட் வந்து இந்த குரு பெயர்ச்சி என்ன நடக்குதுன்னா மகரமணியும் ஃபார்ட்டி பர்சன்ட் வந்து உங்களுக்கு கும்பமணியோ இருக்கும் இப்போ கும்பத்தில் குரு போகும்போது ரிஷபத்துக்கு என்ன பலன் கொடுக்கும் இது வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தொன்று ஏப்ரல் மே ஜூன் ஜூலை ஆகஸ்ட்டில் கும்பத்தில் போகும்போது பத்தில் குரு பத்தில் குரு போனால் பதவியில் மாற்றம் அப்போ இடம் மாற்றம் ஊர் மாற்றம் வேலையில் மாற்றம் உங்களோட பிஸ்னஸில் சேஞ்ச் ஆகுது இதெல்லாம் அந்த குரு கொடுக்கக்கூடிய பலன்தான் இப்போ கிட்டத்தட்ட ரிஷபத்துக்கு இந்த ரெண்டு வீடுகளில் ட்ராவல் பண்ணக்கூடிய குருவாக மாற்றங்கள் நிறைய ஏற்படக்கூடிய அமைப்பை ஏற்படுதுன்றதை க்ளியராக புரிஞ்சிக்க முடியுது சனி ஒன்பதுலேயும் குரு பத்துலேயும் இருக்கும்பொழுதும் நிறைய அதிகமான நன்மைகள் தான் கொடுக்கும் ஸோ ரிஷபராசி பெயர்ச்சி நமக்கு ஒரு சுபமான தன்மை ஒரு சுபமான பலன் அப்படின்னு நம்ம எதிர்பார்க்கலாம் இன்னும் சொல்ல போனால் நிறைய பேருக்கு வந்து நிறைய கெட்ட பெயர் அவப்பேர் இல்லைனா வந்து ஒரு கடன்காரன் இல்லை மோசமானவன் இல்லை கோபக்காரன் இப்படி ஏதோ ஒரு கெட்ட பேர் ஆண் பெண் யாராக இருந்தாலுமே சரி இல்லை குடும்பவாளிகளை பிரச்சனைகள் சிக்கல்கள் இதெல்லாம் இருந்தாலும் கூட இந்த குரு பார்வை என்ன பண்ணோம் ஒரு சுபமான பேரை கொடுக்கும் இல்லைங்க அவர் நினைச்ச மாதிரி இல்லை இப்போ கொஞ்சம் நல்லா அதுதான் ஏதோ பரவாயில்ல ஒரு நல்ல மனுஷனாக நம்ம தான் தப்பாக புரிஞ்சிக்கணும் போல அந்த மாதிரி எண்ணங்களை மாற்ற வைக்கும் இது குருவுடைய பார்வையில் ஏற்படும் ஓவராலாக ரிஷபத்துக்கு குருவால் மட்டும் அதாவது மற்ற கோள்களை விட்டுருங்க குருவால் மட்டும் சுபமான பலனை இந்த வருஷத்தில் நீங்கள் எதிர்பார்க்கலாம் வாழ்த்துக்கள் ஸோ உங்கள் செல் சார்ட்டை ரீட் பண்ணுங்கள் ரெண்டாவது இதில் வந்து ஒரு ஐ கார்டு கொடுத்துருக்கோம் அதை கிளிக் பண்ணிங்கன்னா ராகு கேதுவை பற்றியும் நீங்கள் வந்து இந்த ராசியை பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் ப்ளஸ் இன்னொரு ஐ கார்டும் கொடுத்துருக்கோம் அதில் வந்து லைஃப் ஹாரஸ்கோப் டைரெக்டாகவும் உங்களுக்கு வந்து அந்த வெப்சைட் போகிறதுக்கு ஆப்ஷன் இருக்குது இது மட்டும் இல்லாமல் குருவுடைய பலன் இந்த ஓராண்டுக்கு இன்னும் என்னுடைய ஜாதகத்துக்கு எப்படி இருக்கும் என்னுடைய சுய ஜாதகத்தில் குரு எப்படி இருக்கார் எனக்கு வந்து ஒரு ஸ்பெசிஃபிக் கொஸ்டின்ஸ் இருக்குது அதாவது குருவுடைய பேச்சை பற்றி எனக்கு ஒரு சில ஸ்பெசிஃபிக் கொஷின்ஸ் இருக்குது அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்கன்னா உங்களுடைய சுய ஜாதகத்தில் குரு எப்படி இருக்கார் அவர் என்ன பண்ண போகிறார் இப்போ குரு தசையோ இல்லை மற்ற தசைகள் இருந்தால் அது எப்படி பலன் இருக்கும் அப்படின்னு ஏதாவது நீங்கள் ஒரு கன்சல்டேஷன் வேணும்னு நினச்சிங்கன்னா டிஸ்பிளே என்னோட நம்பருக்கு வாட்ஸ்அப்பில் மெசேஜை ஷேர் பண்ணி நீங்கள் ஒரு கன்சல்டேஷனில் பேசலாம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஹெட்லைன் டிவி பாய் ஃப்ரம் ஷங்கர் நாராயண்